ஸோ நம்ம சேனலில் புக் ஆஃப் பாபா ஃபெட் சீரிஸ் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எபிசோட் 1, 2 பார்த்தாச்சு. ஸோ எபிசோட் 3 வந்துட்டு புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு இந்த வாரம். ஸோ அந்த எபிசோட் 3 முழு கதை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னே எபிசோட பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணுவாங்க. அதே சமயம் ஸ்டார் வார்ஸே உங்களுக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ் காமிக்ஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் ஸ்டார் வார்ஸ்க்குள்ள அட்டாச் ஆகிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, வீடியோ கிளப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வந்துடும். சரி, வாங்கி இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போமர் ஆர்டர் பிரெயின் வாக்கர் அப்படிங்கிற ஒரு டிராய்டுங்க, ஓகேங்களா. அந்த டிராய்டுக்கு வந்துட்டு மூளை வந்துட்டு கீழே தனியா வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டிராய்டு வந்துட்டு நம்ம போபா ஃபெட்டோட பிளேஸுக்கு வெளியில வந்து நடந்து போற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோடே வந்து ஆரம்பிக்குதுங்க, ஓகேங்களா. அது எது கன்வின்ஸ் பண்ணிக்க வேணாம். சோ அந்த ஒரு டிராய்டை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி ஃபர்தரா வர எபிசோட்ஸ்லயே எதுலயாவது யூஸ் ஆகலாம். சோ அப்படியே நேரம் வந்து பாத்தீங்கன்னா போபா ஃபெட்டோட பிளேஸ்க்குள்ள போனா அந்த 88 அப்படிங்கிற அந்த டிராய்டு வந்துட்டு போபா ஃபெட் கிட்டையும் ஃபெனிக்ஸ் ஷாண்ட் கிட்டையும் சோ அவங்க பண்ற பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பிசினஸ் எல்லாமே ஜபாத ஹெட் பண்ணிட்டு இருந்தது. சோ அவரோட பாதுகாப்பின் கீழ வந்துட்டு நம்ம அந்த பிசினஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. என்னதான் அவர் இறந்திருந்தாலுமே அவரை பத்தி நீங்க பேச வேணாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிராய்டு சொல்லுது. ஏன்னா அப்படி பேசுறதுனால போபா ஃபெட்டுக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கேக்குறாரு, நான் ஏன் இன்சல்ட் ஆவே நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி போபா ஃபெட் கேட்கும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 88 ஒரு விஷயத்த சொல்லுது. ஏன்னா ஜபாத ஹெட்டை பத்தி பேசும்போது வந்து நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்பதான் எனக்கு உண்மையிலேயே அசிங்கமா இருக்கு, இதுக்கு முன்னாடி சொன்னது கூட அசிங்கமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அதுக்கு அந்த டிராய்டு வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேக்குது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்தி இன்னும் பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னா நம்ம ஜபாத ஹட்டோட செயில் பார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அவர் வந்துட்டு ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு வண்டி மாதிரி ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கும் போது தானே அதுல வந்துட்டு லியாஸ் கைவாக்கர் லூக் கைவாக்கர் எல்லாரும் சேர்ந்து வந்து சாகடிச்சிருப்பாங்க. சோ அந்த செயில் பார்ஜ்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிப் ஃபார்ச்சூனா அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஜபாவோட இடத்த வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. சோ அந்த பிப் ஃபார்ச்சூனோட மேற்பார்வையில வந்துட்டு மாசிஸ்பா வந்துட்டு மூணு குடும்பங்களா வந்து பிரிஞ்சது. சோ டிராண்டோஷன்ஸ் அப்படிங்கிற இனம் வந்துட்டு நடுப்பகுதியும் அக்வாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர் டிஸ்ட்ரிக்டையும் கட்டுவினியன்ஸ் வந்துட்டு ஸ்டார் போர்ட்டையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. கூட வந்து அப்பர் ஸ்ப்ரால் அப்படிங்கிற இடத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ என்னதான் பிப் ஃபார்ச்சூனாவுக்கு ஜபாவோட பவர் இல்லைனாலும் அவர் வந்து அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அதே சமயம் மேயர் மார்க்சிஸுக்கு அவரால் முடிஞ்ச ட்ரிபியூட்ஸ் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி கடைசியில் இப்போ என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கும்போது மக்கள் எல்லாருமே நீங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம 88 அப்படிங்கிற அந்த டிராய்டு. அது தொடர்ந்து நம்ம பாபா ஃபெட் பாத்தீங்கன்னா சரி அந்த அசாசின் யார் அம்சம்னு சொல்லி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஷாண்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி கண்டிப்பா மேயர் வந்துட்டு அதை அனுப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு அவ்வளவு வந்துட்டு தைரியமும் கிடையாது, எனக்கு என்னவோ வேற யாரோ இதுல ஈடுபட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க, போபா ஃபெட் கேக்குறாரு ஒருவேளை ஹட்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு நான் இப்ப விசாரிச்சு பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல பொறுமையா இரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா கமோரியன்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களை பாக்குற ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போபா ஃபெட் கேக்குறாரு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோ இருந்தாலுமே சரி ஓகே வர சொல்லு வரவங்களை என்னன்னு நம்ம கேப்பமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் அவர் த்ரோன்ல உட்காந்துக்கிறாரு. சோ லோர்தா பீல் அப்படிங்கிற ஒரு விசிட்டர் ஒருத்தர் வராருங்க, ஓகேங்களா. அவர் வந்துட்டு ஒர்க்கர் டிஸ்ட்ரிக்ட்ல தண்ணியை வந்துட்டு வியாபாரமா செஞ்சுட்டு இருக்காரு. சோ அதாவது தண்ணியை விற்கிறது, ஏன்னா வந்துட்டு டட்டோயில வந்துட்டு பாலைவனம் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி தானே ரொம்பவே டிமாண்டா இருக்கு, தண்ணி அப்புறம் ஸ்பைஸ். சோ அதுல வந்துட்டு தண்ணியை வித்துட்டு இருக்கிறவர் தாங்க இவர். சோ அந்த லோர்தா பீல் அப்படிங்கிறவர் வந்துட்டு யாருமே உங்களை மதிக்கிறது இல்ல, அது எனக்கு தெரியும் தான். விப்ஃபாச்சினாவோட இறப்புக்கு அப்புறம் இந்த மாசிஸ்பா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துல தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்படியா, இது கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாபா ஃபெட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறது வித்தியாசமா இருக்கு. ஆனா அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெட்டிஷனை வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு சின்ன ஒரு இளம் வயசுல இருக்கிற கொஞ்சம் கேங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொருட்களை கொஞ்சம் திருடிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைமியோஸ் இருந்தப்போ இந்த மாதிரி தவறு நடந்தது இல்ல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தவறு நடக்குது. சோ உன்னோட பொருளை திருடிட்டாங்கன்னா தண்ணியை திருடிட்டாங்கன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றதாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீ விவசாயிகளுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணியை விற்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஆமா ஒரு காலத்துல நான் வந்துட்டு சுத்தி தண்ணி இருக்கும் அதுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு இப்ப டவுட் வரும், டட்டூயில வந்துட்டு தண்ணியே இல்லையே, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி வத்தி போச்சுன்னு சொல்லிருக்காங்க, எப்படி தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். ஏன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் 8 வயசா இருக்கும்போதே டட்டூயில தண்ணி கிடையாது, ஆனா இவரு ஆனகின் ஸ்கைவாக்கரோட ரொம்பவே சின்ன பையன், எப்படி இவர் தண்ணியை சுத்தி இருக்கும்போது வாழ்ந்திருப்பாரு நீங்க கேப்பீங்க. சோ அவர் ஆக்சுவலா வந்துட்டு டட்டூயினை மென்ஷன் பண்ண கிடையாது, சோ கமினோ அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, சோ குளோன்ஸ் எல்லாத்தையும் அங்கதான் உருவாக்கி இருப்பாங்க. ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 2 அட்டாக் ஆஃப் குளோன்ஸ்ல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. சோ அந்த பிளானட்ட தாங்க அவர் மென்ஷன் பண்றாரு, ஓகேங்களா. சோ அவர் அப்படி சொல்ல, ஆமா ஒரு காலத்துல வந்து டட்டூயினை சுத்தி நிறைய தண்ணி தான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபெட்டு கேட்கறது, சரி அந்த கேங்க பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க வந்து பார்க்க பாதி மெஷினாவும் பாதி மனுஷங்களாவும் இருப்பாங்க, அவங்களோட திருப்திக்காக அவங்களோட உடலை அவங்களே வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா வந்துட்டு அப்பதான் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வக்ரமா இருப்பாங்க அப்படிங்கறக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீங்க மட்டும் என்னோட பொருளை திருப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ட்ரிபியூட் வந்து நான் 2 மடங்கா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா போபா ஃபெட்டு ஷாண்ட் அதுக்கப்புறம் கமரன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாசஸ்பாவோட வீதிகளில் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சைபர்டிக் ஹியூமர்ஸ் வந்து பாக்குறாங்க. சோ இதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தர் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி தண்ணி தட்டிட்டு போனாங்க பாதி மெஷின் பாதி மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு சைபர்நெட்டிக் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. சோ அப்போ வந்துட்டு எங்க உங்களுக்கு தண்ணி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க ஒரு
ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் பாத்தீங்கன்னா டிராஷ். சோ அந்த பொண்ணு சொல்லுது, நாங்க திருடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திருடுறது தப்புன்னு உனக்கு தெரியாதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சோ அப்போ வந்து அங்க ஒரு பையன் இருக்கா, அவன் பேர் வந்து ஸ்கேட். அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அதிக விலைக்கு வந்து வச்சுட்டு இருந்தான், அதனாலதான் டென்ஷன் ஆச்சு, அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து திருடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ அப்ப ஃபெட்டு சொல்றாப்ல, நீங்களே தண்ணியை கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, டிராஷ் சொல்றாங்க, நீ உன்னோட இடத்துக்கே திரும்பி போயிரு, சரியா, உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஃபெட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகி போச்சு, வார்த்தையை அளந்து பேசி இல்லைனா பேசுறதுக்கு நாக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நான் இந்த நகரத்தோட டைமியோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, இங்க வந்து ஒரு ஒழுங்கை கொண்டு வரதுக்காக தான் நான் இங்க வந்துட்டு தலைவனா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அந்த பொண்ணு சொல்லுது, நீ ஒன்னும் தலைவன் கிடையாது, நீ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிரைம் பாஸ் மத்தவங்க மாதிரி தான். சோ அந்த சமயத்துல ஸ்கேடுகிற பையன் வந்து கேக்குறான், இந்த மாதிரி அந்த தண்ணியை விக்கிறவன் தண்ணியை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களோட ஒரு மாசம் சம்பளத்தை கேக்குறான், எப்படி அவ்வளவு சம்பளத்துக்கு நான் வந்துட்டு தண்ணி வாங்க முடியும், தண்ணி இல்லாம நாங்க எங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல அந்த டிராஷ்ங்கிற பொண்ணு சொல்லுது, அப்படியே நாங்க மாச சம்பளம் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு தான் வேலையும் இல்ல சம்பளம் இல்லையா, நாங்க என்ன பண்றது, நாங்க ஒர்க்கரோட டிஸ்ட்ரிக்ட்ல தான் வேலை செய்யறோம், ஆனா எங்களுக்கு அங்க ஒர்க்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட சொல்ல, நாம போபா ஃபெட் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கட்டிட்டு, சரி ஓகே நான் உங்களுக்கு வேலை தரேன், எனக்காக வேலை செய்யறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க எனக்காக வேலை செஞ்சா எவ்வளவு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சண்டையும் பொண்ணு பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ இதை வந்து ஒட்டு கேட்டு இருந்த லோர் தாப்பிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆயிருது, யோ நீ அவனை தண்டிப்பேன்னு பார்த்தா எங்கிட்ட இருந்து திருந்தது அவனே வச்சுக்க சொல்வியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சரி நான் வச்சுக்க சொல்லிடுறேன், எவ்வளவு காசு வேணுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் போது, 1300 கிரெடிட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, 1300 கொடுக்க முடியாது, 500 தானே எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ அதை கொடுத்துட்டு, இங்க பாரு உனக்கு இன்னுமே இந்த இடத்துல வந்துட்டு சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா சரியான விலைக்கு எல்லாமே வித்து பழகு, இல்லன்னு வச்சுக்கவேன் இந்த இடத்துல நீ பிசினஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சுன்னா நீ இங்க இருந்து கிளம்பிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. சோ அதுல இருந்து நம்ம யூத்தும் சரி பாபா பட்டி சரி எல்லாருமே ஒரு கேங்கா கிளம்புறாங்க. சோ அதுக்கப்புறம் திரும்பவுமே ஒரு பேக் டாக் டேங்க்ல போறாரு. சோ அங்க போனாலே என்ன வரும், பிளாஷ்பேக் வரும். சோ பிளாஷ்பேக் தொடங்கும் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாங்கோ ஃபுட் வந்துட்டு அவர் விட்டுட்டு போனதும் அதை பார்த்து பாபா ஃபுட் வந்துட்டு ஐயோ அப்பா போயிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறதும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு விஷனா வந்து ஆரம்பிச்சுட்டு தான் வந்துட்டு நேரம் பிளாஷ்பேக் உள்ளே எப்பவுமே போறாருங்க. ஓகேங்களா. சோ அதை தொடர்ந்து நேரம் பாத்தீங்கன்னா ஃபெட் வந்துட்டு ஒரு பேண்டா மேல வந்து போயிட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துல ஒரு மாஸ் எஸ்லிக்கு வந்து வரும்போது ரெண்டு ஜாவாஸ் கிட்ட வந்துட்டு நான் இங்க பிசினஸ்க்காக வந்திருக்கேன், பைக்ஸ் பாக்கணும் அவங்க எங்க இருப்பாங்க அப்படிமாரி கேட்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொழியில வழி சொல்லிடுறாங்க. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்துட்டு பைக்ஸ் பாக்குறதுக்காக போறாரு. சோ அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு வந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பெல்லி மோட்டோ. சோ அவங்க வந்துட்டு ஒரு மூணு டிராய்டை வந்து கூட்டிட்டு போற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ இவங்க நீங்க மேன்லோரின் சீரீஸ்ல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. சோ மேன்லோரின் வந்துட்டு எப்பவுமே வந்து ரிப்பேர் பண்றதுக்காக இவங்க கிட்டதான் வருவாரு. சோ அவங்களும் வந்துட்டு சின்னதாக இடத்துல காட்டியிருக்காங்க. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வழிவகுது. என்னன்னா கிட்டத்தட்ட மேன்லோரின் சீரீஸும் போபா ஃபெட்டும் பேரலா நடக்கிற ஒரு டைம் லைன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கிளியரா ப்ரூஃப் பண்றாங்க. சோ இவங்க வந்துட்டு டக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ உங்களை யாராவது நோட்டீஸ் முன்னாடியே பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. சோ பைக்ஸ் இண்டிகேட்டர்ஸோட தலைவர் கிட்ட போய் பேசவும் சோ போன எபிசோட்ல வர பாத்துるீங்க. சோ அவர் கூட சொல்லிருப்பாரு, இனிமேல் இந்த பாலைவனத்துல வந்துட்டு தொழில் செய்யற மாதிரி இருந்தா டஸ்கன் ரைடர்ஸ்க்கு வரி கட்டணும், இல்லனா வந்துட்டு உனால எந்த ஒரு வர்த்தகமும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிருப்பார்ல. சோ நீங்க வர்த்தகம் பண்றதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா வந்து டஸ்கன் ரைடர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த ஒரு பாதுகாப்புக்காக காசு கொடுக்க சொல்லி சொல்லிருக்காரு. சோ அத பத்தி தான் வந்து பேச வந்திருக்காரு. சோ அத பத்தி கேட்கவும் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா கிளம்புற அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எங்களோட மேலதிகாரிகளான ஒபாடையால இருக்கிறவங்க கிட்ட நாங்க பேசணும், அவங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட்டி காசு கொடுத்துட்டு இருப்போம், புதுசாலாம் டஸ்கன் ரைடர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. சரி டியூன்சில பயணம் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா டஸ்கன் ரைடர்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாபா ஃபெட் சொல்லும் போது, ஆனா ஆல்ரெடி நாங்க வேற ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு அந்த காசு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், கின்கான் ஸ்ட்ரைடர்ஸ்க்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், அதனால இன்னொரு பார்ட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைக் சொல்றாரு. அதுக்கு பாபா ஃபெட் சொல்றப்ப, இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி டஸ்கன் ரைடர்ஸ் வந்துட்டு அவங்களோட எண்ணிக்கையை பாதி ஆக்கிட்டாங்க. டஸ்கன் ரைடர்ஸ் வந்துட்டு இந்த பாலைவனம் வந்து பாலைவனமா ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இங்க இருக்கிறவங்க. சோ இங்க இருக்கிற மணல் முழுக்க முழுக்க அவங்களுக்கு உரியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பைக் சொல்றப்ப, இந்த மாதிரி எங்களுக்கும் உங்க கூட பிசினஸ் வச்சுக்கணும் ஆசைதான், ஆனா எங்கனால ரெண்டு பேருக்கு வந்துட்டு பே பண்ண முடியாது. சோ பிசினஸ்ல உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப பாபா ஃபெட் சொல்றப்பல, சரி ஓகே நிக்டோ ரைடர்ஸ் கிட்ட இருந்து திரும்பவும் எதுவும் செய்தி வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிக்டோ ரைடர்ஸ் வந்துட்டு போன எபிசோட்ல பாத்துருப்போம், நம்ம பாபா ஃபெட் போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்களோட ஸ்பீடர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருப்பாரு. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா நிக்டோ ரைடர்ஸ். ஓகேங்களா. சோ அவங்க கூட ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் வச்சுட்டோம், அதனாலதான் அவங்க கூட வைக்க முடியாத மாதிரி இருக்கு, ரெண்டு பேருக்கு பே பண்ண முடியாது, பட் இருந்தாலுமே அவங்க கூட வச்சுக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாபா ஃபெட் வந்து திரும்ப அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிக்டோஸ் எல்லாருமே வந்து மொத்தமா சாகடிச்சுட்டு போயிட்டாங்க. சோ குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பாக்குறாரு. சோ அவரால் அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம கண் கலங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இறுதி சடங்கு முடிச்சுக்கிட்டு சோ அவரோட அந்த கெடர்பிஸ்டிக்கு எல்லாத்தையுமே போட்டு எரிச்சுக்கிட்டு அங்கிருந்து திரும்பவும் கிளம்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் வந்து கட் ஆயிருது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊக்கி அசாசின் இருக்காரு இல்லையா, சோ வேற யாரு கிடையாது, சோ பிளாக் கிரிசன்டன் வந்துட்டு நம்ம பாபா ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிடறாப்ல. சோ அவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபைட், இருந்தாலுமே அந்த சமயத்துல பாபா ஃபெட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சோ அந்த சைபர்நெடிக் ஹியூமன்ஸ்
எல்லாருமே வந்துடுறாங்க. சோ அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பாக்குறாங்க. பட் இருந்தாலுமே பிளாக் கிறிஸ்டன் வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு. சோ ஒரு கட்டத்துல எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கமோரியன்ஸ் வந்துடுறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு நேரா வந்துட்டு அந்த த்ரோன் இருக்கிற ஏரியாக்கு வரவும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெனிக்ஷன் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு கீழே இருக்கிற ஒரு பட்டன் அமுத்தி அந்த ரேங்கர் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருப்பாங்களா. சோ அந்த இடத்துல நம்ம பிளாக் கிறிஸ்டன் வந்து தள்ளி விட்டுறாங்க. சோ அந்த கூண்டுக்குள்ள இருந்து பிளாக் கிறிஸ்டன் கத்திட்டு இருக்க அதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருது கண்டிப்பா உங்களை கொல்றதுக்கு அசாசின் அமைச்சது மேயர் கிடையாது ஜப்பா ஹட்டோட குழந்தைங்க தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபை சீரீஸை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோமக் டிராய்டு வந்துட்டு நம்ம ஃபெட்டுக்கும் ஷாண்டுக்கும் சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்க நம்ம 88 அப்படிங்கிற டிராய்டு வந்துட்டு நேரா வந்து சொல்லுது இந்த மாதிரி ட்வின்ஸ் வந்து உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேற கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோ அடுத்தது போபா ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில போறாங்க ஷாண்டு கூட போகவும் ட்வின்ஸை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அண்ணா ஹட் வந்து சொல்றாப்ல இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க நாங்க எங்க தப்பா வந்து உணர்ந்து சாரி கேக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்க வந்துட்டு பிளாக் கிரிசன்ட்னா உங்களை கொல்றதுக்காக தான் அனுப்பிச்சோம் அதை நாங்க ஒத்துக்கிறோம் சோ அதுக்கு வந்துட்டு எங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு எங்களோட பரிசு நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கரை வந்துட்டு பரிசா குடுக்குறாங்க ஓகேங்களா. சோ அந்த ரேங்கரும் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ரேங்கரை பாதுகாக்கிற ஒருத்தரையும் வந்துட்டு பரிசா குடுக்குறாங்க சரி ஓகே நான் ஏத்துக்கிறேன் அதே சமயம் நீங்க வந்துட்டு டட்டு நின்று போயிருங்க இந்த இடத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல சரி நாங்க போயிடுறோம் ஒத்துக்கிறோம் அதே ஐடியால தான் நாங்களும் இருக்கோம் பட் ஆனா வந்துட்டு காரணங்கள் வேற நீ சொன்னதுனால கிடையாது இன்னொரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜப்பாவோட டெரிட்டரி வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு வேற ஒரு கிரைம் சிண்டிகேட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சொல்ல யார் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது மேயர் மோக்ஷைஸ் தான் சொல்லியிருக்காப்ல அதனால வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் திரும்பவுமே நல் ஹட்டாக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஹட் வந்து சொல்றாப்ல ஏன்னா வந்து பிசினஸ் குள்ள வந்துட்டு போர் வந்துட்டு கெட்டது அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ஹட்டும் சொல்றாங்க சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா கமோரியன் கார்ட்ஸ் வந்து நம்ம பிளாக் கிரிசன்ட் வந்து கூட்டிட்டு வராங்க சரி ஓகே ரேங்கரை நடத்துக்கிறேன் பிளாக் கிரிசன்ட் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல பரவாயில்ல வேணாம் பிளாக் கிரிசன்ட் வந்து நான் உங்களுக்கே வந்துட்டு பரிசா தந்துடுறேன் இனிமேல் அவனை உங்க கூடயே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் டட்டு நின்று போறோம் அதே தான் உங்களுக்கும் சொல்றோம் நீயும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் டட்டு நின்று போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க சோ அந்த தங்கச்சி ஹட் வந்து சொல்றாங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு மதிப்பில்லாத ஒரு கல்லு மாதிரி ஆயிடுச்சு டட்டுவின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா போறாங்க சோ அவங்க போகவும் சோ கமோரியன் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊக்கி வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த சமயத்துல வந்து ஃபெட்டு போயிட்டு சொல்றப்ப இங்க பாரு எதையும் யோசிக்காத எதுவும் மனசை கஷ்டப்படுத்திக்காத பிசினஸ்ல இதெல்லாமே சகஜம் நீ ஒருத்தனுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அவனுக்கு அடிமையா இருக்கணும் அவனுக்கு அடியாளா இருக்கணுங்கிறது தப்பு கிடையாது ஆனா அவன் எப்படிப்பட்டவன் சுயநலவாதியா இல்லாதவனா பார்த்து நீ போய் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆளுக்கு இல்லை நான் இருந்திருக்கேன் அப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பிளாக் கிரிசன்டன போக சொல்லிடுறப்ப சோ இவ்வளவு ஒரு வரப்பா வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோட காமிச்சிட்டு இங்க கேனத்தனமா கிரிசன்டன ஓட விட்டாங்களே சொல்லிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சோ அவர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணா ஒரு வாட்டுக்கு ஓடிடுவாரு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹட்டோட ட்வின்ஸ் வந்து சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கு சரி ஓகே எதிரிங்க அவங்க பாட்டு கடிச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஷாண்ட் வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி மேயர் கூட ஒரு மீட்டிங் வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோ அந்த ரேங்க் ஒரு அடைச்சு வைக்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு அந்த ரேங்கார் கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த கூட இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இது வந்துட்டு பெரிய ரேங்கார் எல்லாம் கிடையாதுப்பா இது ரொம்பவே குட்டி நான் வந்துட்டு இதை காப்பாத்தி பல வருஷங்களா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் இதோட கண்களை நான் ஏன் கட்டி வச்சிருக்கேன்னா இதோட கண்களால பாக்குற ஒரு முதல் நாள் தான் தன்னோட முதலாளியே அது ஏத்துக்கும் அதுக்காக தன்னோட உயிரே அது கொடுக்கும் அந்த சமயத்துல நம்ம ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா இதை தொட்டு பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து தொட்டெல்லாம் பாக்குறாரு சோ அந்த சமயத்துல கேக்குறாரு ஏன் இது ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு மாதிரி கேக்கும்போது அது வந்து எதையா பார்த்து பயப்படுற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கும் பயந்துச்சுன்னா அதனால கட்டுப்படுத்தவே முடியாது சோ ஃபெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை ரொம்பவே பிடிச்சதுங்க அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நடக்கிறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கீப்பர் சொல்றாரு இந்த மாதிரி இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபைட்டர் ரொம்பவே கொடூரமான மிருகம் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதுக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு யாருக்குமே தெரியாது அதோட ஓனர் கூட அவ்வளவு பாண்டா இருக்கும் சோ ஒரு காலத்துல வந்துட்டு டெத்தமீர்ல இருக்கிற விச்சஸ் எல்லாமே இது மேல ஏறிதான் வந்து பயணங்களே செஞ்சிருக்காங்க ஃபாரஸ்ட் குள்ள போறதுக்கும் ஃபென்ஸ் குள்ள போறதுக்கும் எல்லாம் வந்துட்டு இது மேலதான் ஏறி பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விச்சஸ் ஆஃப் த டெத்தமீர் வந்துட்டு டீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ விச்சஸ் ஆஃப் த டெத்தமீர் என்னன்னா சோ டெத்தமீர் பிளானட்ல தான் வந்துட்டு நம்ம டார்த் மோல் இருப்பாரு சோ டார்த் மோல குணப்படுத்துறதுக்கு ஒரு விச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சோ அவங்களோட மந்திர சக்தி வச்சு தான் அவங்க பண்ணிருப்பாங்க சோ அதெல்லாத்தையும் ஒரு தனி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் சோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டெத்தமீர் பத்தி ஒரு சின்ன டீஸ் இருக்கு சோ உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா டெத்தமீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஃபர்தரா வர எபிசோட்ல டெத்தமீர் பத்தி இன்னுமே ஃபர்தரா வந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுங்க சோ அப்ப பாபா சொல்றாரு நான் இதை விட 10 மடங்கு பெரிய மிருகத்துக்கு மேல எல்லாம் ஏறி பயணம் செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு இது மேல ஏறி பயணம் செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேங்கரோட கீப்பர் வந்துட்டு சரி இங்க வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரேங்கர் முன்னாடி அவரை ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சு கண்ணை வந்து கழட்டி விட்டு முதல் தடவையா பாக்குற ஒரு மனுஷன் நம்ம பாபா ஃபெட்டையே வந்து பாத்தீங்கன்னா காட்டிடுறாங்க சோ அது பாபா ஃபெட் வந்துட்டு ஐ கான்டாக்டோட அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கும் டக்குன்னு 88 வந்து இந்த மாதிரி மேயர் மார்க்ஷைஸோட மீட்டிங் வந்துட்டு பண்ண முடியாது நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து 20 நாளுக்கு அவர் அங்க இருக்க மாட்டாராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே இந்த ரேங்கருக்கு நல்லா சாப்பாடு போடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி
கிளம்புறாரு. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து மோக்ஷிஸ் எப்படியாவது பாத்தாகணும்னு சொல்லிட்டு கிளம்ப. சோ இங்க இருக்கிற கீப்பர் வந்து ரேங்கார் கிட்ட கவலைப்படாத அவர் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ ஃபெட் ஷாண்ட் அதுக்கப்புறம் அந்த கேங் இருக்காங்களா புதுசா சேர்த்துட்டாங்களா அவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா மேயரோட ஆபீஸ்க்கு வந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா மோக்ஷிஸோட அந்த மேஜர் டோமா மட்டும் தாங்க இருக்கிறான். சோ வந்துட்டு அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு உங்களால பாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேஜர் டோமா வந்துட்டு கொண்டு அப்படிங்கிற மாதிரி ஷாண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணும்போது சரி ஓகே அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களை பாக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. ஆனா உள்ள போன ஒரு டோர் லாக் பண்ண நம்ம ஃபெட்டுக்கும் ஷாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருது. சோ உள்ளே டோரை உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அவன் அங்கிருந்து ஓடிடுறாங்க. சோ அதனால வெளியில இருக்கிற அந்த கேங் கிட்ட போயிட்டு அவனை சேஸ் பண்ணி புடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு சேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க வண்டி வந்துட்டு வேகமா ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க பட் ஆனா அதுல அந்த ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்டா அந்த ஃபோர்ஸே இருக்காது. அதனால ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல இந்த சேசிங் பட் இருந்தாலுமே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சேசிங் இருந்துச்சு. ஆனா சேசிங்கோட முடிவில் எப்படியோ பிடிச்சிடறாங்க அவரை. சோ பிடிக்கும் அந்த யூத் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலா வந்து நின்று இருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல போபா ஃபெட் வந்துட்டு மேல இருந்து ராக்கெட் வந்து கெத்தா நிப்பாரு. சோ நிக்கவும் மேயர் எங்க அப்படி மாதிரி கேட்கும்போது மேஜர் டோமோ சொல்றப்பல இந்த மாதிரி மேயர் வந்துட்டு பைக்ஸ் கூட சேர்ந்துட்டாரு அவர் ஓடிட்டாரு நீங்க நம்மளாலும் அதாங்க நெசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கே ஒரு டவுட் வந்துருது. கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்டார் லைனர்ல செவரல் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா வரவங்க எல்லாருமே பைக்ஸ்ங்க ஓகேங்களா. சோ மாசிஸ் போவோட ஸ்பேஸ் போர்ட்டுக்கு தான் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம போபா ஃபெட்டோட ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான் இல்லையா ஸ்கேடுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பைக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹோலோகிராம் ஸ்டேஷன்ல இருந்து நேரா வந்து நம்ம போபா ஃபெட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 12 பேராது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நல்லா பண்ணீங்க அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி உண்மைதான் அவங்க ஸ்டால் இல்லை இங்க வந்து இறங்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷாண்ட் சொல்லிடுறாங்க அந்த ஸ்கேட் அப்படிங்கிறவங்க கிட்ட. இந்த மாதிரி சரி அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அதே சமயம் வந்துட்டு நீ என்னெல்லாம் அங்க பாக்குறோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஷாண்ட் வந்துட்டு போபா ஃபெட் சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு போருக்கான ஒரு முதல் அலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு ஃபெட் சொல்றப்பல சரி ஓகே இறங்கியாச்சு ரெண்டுல ஒன்னு பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த எபிசோட் வந்து முடியுது. சோ கிட்டத்தட்ட இது அடுத்த எபிசோடுக்கு ஒரு பில்டப் கொடுக்கற மாதிரி ஒரு எபிசோட தான் கிடைச்சு. ரொம்பவே சின்ன எபிசோட தான் 32 நிமிஷம் தான் ஓடும். சோ இந்த எபிசோட்ல இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நீங்க கேட்டிங்கன்னா சோ டெத்தோமீரை வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் மேண்டலோரியன்ல வந்த சோ அந்த பெல்லி மோட்டோ அப்படிங்கிறவங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. சோ இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு அளவுக்கு லைட்டா டீஸ் பண்ணியிருந்தாலுமே ஜபாஹட்டோட டின்ஸே வந்துட்டு நல் ஹட்டாக்கு திரும்பி போற அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேங்குக்கு வந்துட்டு இந்த டெரிட்டரி வந்து சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நீ அடுத்த எபிசோட தான் நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல பட் அந்த ஜபாஹட்ஸோட குழந்தைகளுக்கே அவங்க கூட சண்டை போடாம வந்துட்டு போறாங்கன்னா நம்ம போபா ஃபெட் வந்து தனியா இருந்தாரு பட் இப்போ வந்துட்டு அவர் கூட ஒரு டீம் சேர்ந்துருச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களோட தர்சன கீழ கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் இருந்தா சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்கும் போது உங்களோட மனதை விடுபடுவது உங்க ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்ஸ் சொன்னேன். சோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைஃப் நல்லா இருக்கும்.